கர்த்தர்கள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எலியாவின் ஊழியங்கள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அடியேனுக்கு கொடுத்த சபையின் பாரத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும், சபையின் விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போது அதன் தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய செயல்கள் எப்படி இருக்கும்? ஒருவன் கர்த்தருடைய ஆவியை பெற்றவனாக இருப்பான் என்று சொன்னால் அவனுக்குள்ளே எப்படிப்பட்ட கனிகள் இருக்கும் என்பதை குறித்து நாம் துவக்கத்திலே பார்த்தோம். இப்போ ஒரு சில வாரங்களாக மாம்சத்திற்குரியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி, மாம்சத்தின் கிரியைகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். 1 கொரிந்தியர் 3:1 இப்படியாக சொல்லியிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது, சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்கள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இங்கே என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி என்னால் பேச முடியல. ஏன்னா நீங்கள் இன்னும் குழந்தைகளைப் போல இருக்கிறதுனால மாம்சத்துக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு பேச வேண்டியதாயிற்று. அப்போ இன்னும் நீங்கள் வளர்ச்சி அடையாததுனால மாம்சத்தில் இருக்கிறவன் ஆவிக்குரிய காரியங்களை அறியாதவர்களாக இருக்கிறதுனால, இன்னும் ஆவிக்குரிய இதிலே வளர்ச்சி அடையாமல் இருக்கிறபடினால உங்களை குழந்தைகள் என்றும் மாம்சத்திற்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு கூட நான் பேசுகிறேன் என்று சொல்கிறார். அப்போ இந்த மாம்சத்திற்குரியவர்கள்னா என்ன? ஆவிக்குரியவர்கள் கணிகளின் மூலமாக நாம் அறியலாம் என்று சொல்லி நான் பார்த்தேன். இப்போ மாம்சத்திற்குரியவர்களை எப்படி அறியலாம் என்று சொல்லி பார்த்தா, இதே கலாத்தியரின் புஸ்தகம் 5:19, 19, 20, 21 ஆகிய வசனங்களில் வரிசையாக 17 காரியங்களை குறித்து எழுதியிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் என்ன? ஒருவன் மாம்சத்தில் இருக்கிற, மாம்சத்தில் நடத்தப்படுகிறவன் பரிசுத்த ஆவி இல்லாமல் மாம்சத்தின் படி நடக்கிறவனாக இருப்பான் என்று சொன்னால் கிரியைகளின் மூலமாய் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த கலாத்தியரின் புஸ்தகம் 5:19 சொல்லுகிறது. அப்படி மாம்சத்தின் கிரியைகள் என்ன அப்படி என்று சொல்லி பார்த்தால், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இப்படி 17 காரியம், இவைகள் மாம்சத்திற்குரிய கிரியைகள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லியிருக்கிறது. இப்போ 7வதாக சொல்லப்பட்ட பகைகள் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். இதுவரைக்கும் 6 காரியங்களை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். பெல்லிசூனியம் இதுவரைக்கும் நாம் தியானித்திருக்கிறோம். அடுத்து பகை, இந்த பகைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சபைக்குள்ளே வருகிறவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்று சொல்லுகிறவர்கள் என்னும் சபையிலே பகைகள் உண்டு. அநேகர் பகையோடு கூட இருப்பார்கள். சகோதரனுக்கு விரோதமான பகை, பக்கத்துக்கு வீட்டுக்கு காரங்களுக்கு விரோதமாய் பகை. ஒரே சபைக்குள்ளே போகிறோம், ஒரே தேவனை ஆராதிக்கிறோம், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேச மாட்டாங்க. எப்படிப்பட்ட விசுவாசிகள்! ஒரே சபைக்குள்ள போவாங்க, தனக்கு அருகில் இருக்கிறவங்க கூட ஒரு கை கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்க மூஞ்சி கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட பகை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விசுவாசிகள், அதில் ஒரு சில புதிதாய் சபைக்கு வந்தவர்கள் சபைக்கு செல்வதையே நிறுத்தினவர்கள் எனக்கு தெரியும். இயேசுவின் அன்பை ருசி பார்த்து இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு முதல் முதலாய் அவர்கள் சபைக்கு போகும் பொழுது அங்கே இயேசுவினுடைய கிரியைகளை சாட்சியாக இருக்கிற கிறிஸ்துவின் பிள்ளைகள் மூலமாக தான் பார்ப்பாங்க. இயேசுவை எவரும் பார்த்ததில்லை, தெய்வத்தை ஒருவன் ஒரு நாளும் கண்டதில்லை. கிறிஸ்து தெய்வம் என்பதற்கு நீங்களே சாட்சி என்று வேதம் சொல்கிறது. இயேசுவுக்கு நாம தான் சாட்சியாக இருக்கிறோம். இயேசு தெய்வம், இயேசு அன்புள்ளவர் என்பதற்கு நாம தான் சாட்சி. இப்போ புதுசாக சபைக்கு வர்றாங்க, அவங்க இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டாங்க, ஆனால் நம்மக்கிட்ட சாட்சியை பார்க்குறாங்க. இப்போ சபைக்குள்ள வந்து நம்மக்கிட்ட சாட்சியை பார்த்ததும் அவங்க பின்மாற்றம் அடைகிறாங்க. பிறனுக்கு இடரல் உண்டாக்குற வகையிலே நாம் நடந்து கொள்கிறோம்.
ஒருவருக்கொருவர் சபையிலே பகை, தன் சகோதரனிடத்திலே பகை, சகோதரனோடு கூட ஐக்கியம் கிடையாது, சகோதரத்தில் அன்பு கிடையாது. இங்கே வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு சில சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:4 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே யோசேப்பை குறித்து வேதத்தில் சொல்லியிருக்கிறது, யோசேப்புடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டு அவனை பகைத்தார்கள், அவனோடு பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இங்கே பாருங்க, யோசேப்புடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, இந்த சகோதரர்கள் 12 பேரில் தகப்பன் யோசேப்பு மேலே பட்சமாக இருக்கிறான், யோசேப்பு மேலே அதிக பாசமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதை பார்த்தபோது, சகோதரர்கள் தன் சகோதரன் யோசேப்பை பகைக்கிறாங்க. யோசேப்பு சகோதரர்களுக்கு விரோதமாய் ஒரு தீங்கும் செய்யலை, எந்த ஒரு கெடுதலும் செய்யலை, ஆனாலும் தகப்பன் யோசேப்பை அதிகமாய், மற்றவர்களை காட்டிலும் அதிகமாய் யோசேப்பை நேசித்ததினாலே கூட பிறந்த சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த பகை எங்கே கொண்டு போய் நிறுத்துச்சு தெரியுமா? கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தினது. இங்கே 37:5 சொல்லுது, யோசேப்பு ஒரு சொப்பனம் பார்க்குறான். யோசேப்பு சொப்பனத்தை கண்டு தன் சகோதரருக்கு அறிவித்தான்னு வேதம் சொல்லுது. இந்த சொப்பனத்தில் யோசேப்புவை சுற்றிலுமாக மொத்தம் 12 அறிக்கட்டுகள் இருக்குது. அதில் யோசேப்பு நடுசில் நிற்கிறார், அதில் மீதி 11 யோசேப்பை சுற்றி வணங்கி நிற்கு. இப்போ நம்ம ஊரில் இந்த நெல்லெல்லாம் அறுத்து கெட்டா ஒரு கெட்டு கட்டி வைப்போம்ல, இப்போ அந்த மாதிரி கதிர்களை எல்லாம் அப்படி அறுத்து மொத்தம் 12 கட்டு இருக்குது, அதில் ஒரு கட்டு மாத்திரம் நடுசில் நேராக நிற்கி, மீதி 11 கட்டும் நடுசில் நிற்கிற கட்டை பார்த்து இப்படி வளைஞ்சி குனிஞ்சி நமஸ்காரம் பண்ணுறது போல் நிற்கி. இதை போய் யோசேப்பு தன் சகோதரர்கிட்ட சொல்கிறார். இது சொன்ன உடனே சகோதரர்களுக்கு பயங்கரமாக கோபம் வருது. இந்த சகோதரர்கள் யோசேப்பு மேலே கோபம் வந்து பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ எங்களை ஆளுவியா, நாங்களெல்லாம் உன்னை வணங்குவோமா, பகை அதிகமாச்சு. இங்கே வசனம் சொல்லுது, முதல்ல தகப்பன் அன்பு செலுத்தும் போது யோசேப்பு மேலே பட்சமாக இருக்கும்போது பகைத்ததை விட யோசேப்பு இந்த சொப்பனத்தை பின் சொன்னதுக்கப்புறம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இந்த பகை என்னவாய் மாறுது? யோசேப்பை எப்படியாவது கொலை செய்யணும். உங்களுக்குள்ள அப்படி யார் மேலேயாவது பகை இருக்குதா? இந்த பகை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 கடைசியில் எங்கே போய் நிற்கும்னா கொலையில் வந்து நிற்கும். இன்றைக்கி எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கோம், இந்த பகையின் மித்தமாக நீங்கள் எத்தனையோ செய்திகளில் நீங்கள் கேட்கலாம் வாசிக்கலாம், பகை எதிர்நிமித்தமாக எத்தனை கொலைகள், சபைக்குள்ளேயும் பகை. கிறிஸ்துவின் பிள்ளைகளே, இதை கேட்கிற உங்களுக்குள்ளே பகை வேண்டாம், உங்கள் சகோதரருடைய பகை உங்களுக்கு வேண்டாம். இதெல்லாம் பிசாசுக்குரியவை, இதெல்லாம் மாம்சத்தின் கிரியை, தேவன் விரும்பாத அருவறுப்புகளிலே ஒன்று. இது பிசாசுக்குரியது பகை. ஆவிக்குரியவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டான். நீதிமொழிகள் புஸ்தகம் 10:12 இப்படியே சொல்லியிருக்கிறது, பகை விரோதங்களை எழுப்பும். நம்ம ஒருத்தர் மேலே பகையை செலுத்த 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 கொஞ்சம் கொஞ்சமாக விரோதம் கூடிக்கிட்டே போகும். அந்த விரோதம் அதிகமாகி அதிகமாகி கடைசியில் எப்படியாவது அவனை அழிக்கணுங்கிற எண்ணம் வரும். இந்த யோசேப்புக்கு அதுதான் நடந்தது. சகோதரர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாங்க, யோசேப்பை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லி ஒரு நாள் திட்டம் போடுறாங்க. இந்த யோசேப்பும் இதை அறியாதவனாக இருந்தான். ஒரு நாள் இந்த யோசேப்பு தன் சகோதரர்களை பார்க்கறதுக்காக ரொம்ப பாசமாக போகிறான். தூரத்தில்
ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற சகோதரர்களை பார்க்கறதுக்காக யோசேப்பு ரொம்ப பாசமாக தன் சகோதரர்களை பார்க்கறதுக்கு போகிறான். ஆனால் எவ்வளவாய் இந்த யோசேப்பு சகோதரரை நேசித்தானோ அவ்வளவாய் அவர்கள் பகைத்தார்கள். கடைசியில் என்ன பண்ணாங்க, இந்த யோசேப்பை கட்டி குழியில் போட்டாங்க, கொல்லணும் நினச்சாங்க. அதுக்கப்புறம் குழியில் போட்டாங்க, அப்புறமா அவனை எடுத்து அடிமையாக விற்றாங்க. கடைசியில் என்ன ஆச்சு, கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினான். நன்றாய் பாருங்க, யோசேப்பு பகைக்கலை தன் சகோதரனை, பகைக்கப்பட்டான் சகோதரனால். எந்த சகோதரனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் நினைச்சி சகோதரம் அடிமையாக விற்றாங்களோ அதே சகோதரன் தான் இந்த 11 சகோதரனுடைய மனைவி பிள்ளைகளை காப்பாற்றுகிற இரட்சகனாக இருந்தான். யாராவது உங்களை பகைக்கிறாங்களா, நீங்கள் பகைக்காதங்க, நீங்கள் அன்பு செலுத்துங்க. அன்பு செலுத்துறதுனால நீங்கள் குறைஞ்சி போக மாட்டீங்க. ஆனால் பகைக்கிறவன் அதற்கேற்ற பலனை அடைவான். பகை உங்களுக்கு வேண்டாம். இந்த யோசேப்புக்கு என்ன நடந்தது, யோசேப்பை பகைக்க பகைக்க யோசேப்பு வளர்ச்சி அடைந்தான். யோசேப்பை பகைத்தவர்களோ அதே நிலையில் இருந்தாங்க. நீ ஒருவனை பகைக்க பகைக்க நீ தான் கீழே விழுவ. அதே பகைக்கிறவனை நீ நேசித்துப்பார், உன்னை கர்த்தர் உயர்த்துவார். என் வாழ்க்கையிலே அநேக சம்பவங்கள் இப்படி உண்டு, என்னை நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியும். கர்த்தர் என்னை தாழ்ச்சி அடையும்படி செய்யலை, நான் குறைந்து போகும்படி செய்யலை. என்னை பகைத்தவர்கள் அநேகம் உண்டு, ஆனால் அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உயர்த்துகிறார். பகைத்தவர்கள் பகைஞர்கள் வெட்கப்பட்டு போகும்படிக்கு அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உயர்த்துகிறார். இந்த யோசேப்பை உயர்த்தினது போல கர்த்தர் உங்களையும் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பகைக்க வேண்டாம். நீங்களும் பதிலுக்கு பகைப்பீர்கள் என்று சொன்னால் அது விரோதங்களை உண்டாக்கி அழிவை உண்டு பண்ணும். பதிலுக்கு யோசேப்பு தன் சகோதரர்களை பகைத்து அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்காமல் தன் சகோதரர்கள் மீது அன்பு செலுத்தி இரக்கமானான். அதனால தான் யோசேப்புக்கு மாத்திரம் 2 பிள்ளைகள், 2 கோத்திரங்களானார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் 1 கோத்திரம், யோசேப்புக்கு மாத்திரம் 2 கோத்திரம். எப்பிராயீம் மனாசே 2 கோத்திரங்கள். பாருங்க, இரட்டை ஆசீர்வாதம். பகைக்கிறவர்களை நேசியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 1 யோவான் புஸ்தகம் 3 அதிகாரம் 15 வசனத்தில் இப்படியாக சொல்கிறது, தன் சகோதரரை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். நீ கொலை செய்யலை, ஆனாலும் உன் சகோதரனை பகைச்ச அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் உங்கள் சகோதரனையோ சகோதரியையோ பகைச்சிங்கன்னு சொன்னால் வேதம் சொல்லுது, நீங்கள் ஒரு கொலைகாரன், நீ ஒரு கொலைகாரி. நீ எந்த அளவுக்கு நீ பகைக்கிறியோ அந்த அளவுக்கு உன் சகோதரனை உன் சகோதரியை கர்த்தர் உயர்த்துவார். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீ, உனக்குள்ள அப்படிப்பட்ட பகை இருந்தா நீ உயர்த்தப்படணும்னு சொன்னா, நீ ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா, நீ பகையை விட்டு நேசி. வேதம் சொல்லுது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் ஜீவன் நிலைத்திராது என்று சொல்லி அறிவீர்களே. உனக்குள்ள ஜீவன் நிலைத்திருக்கணுமா, கர்த்தருடைய நன்மையை நீ பெற்றுக்கொள்ளணுமா, நீ உயர்த்தப்படணுமா, உன்னை பகைக்கிறவனை நீ நேசி. நீ பகைக்காத, நீ பகைக்க பகைக்க நீ தாழ்ந்து போவன், நீ நேசிக்க நேசிக்க நீ உயர்த்தப்படுவேன். இந்த மாம்சத்தின் கிரியை பகை உள்ளே வந்து உன்னை விழும்படி செய்யும், உன்னை எழுந்திருக்க விடாது. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன், 1 யோவான் புஸ்தகம் 4 அதிகாரம் 20 வசனத்தில் இங்கே சொல்கிறது, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க சபைக்கு போகிறவங்க, கர்த்தரா இயேசு எதையும் சொல்லிக்கொள்கிற கிறிஸ்தவர்கள், நீங்கள் சொல்கிறீங்க இயேசுவின் மீது நான் அன்பு செலுத்துகிறேன்,
இயேசுவை நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறீங்க. அப்போ இயேசுவின் மீது நீ அன்பு செலுத்துகிறவனாக இருந்தேன்னு சொன்னால், இயேசுவை நீ நேசிக்கிறேன் என்று சொன்னால், இங்கே வேதம் சொல்லுது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் சகோதரனை, உங்கள் சகோதரியை நீங்கள் நேசிக்கிறீங்களா பகைக்கிறீங்களா? அப்படி ஒருவேளை உன் சகோதரனையோ உன் சகோதரியையோ உன்னை சுற்றி இருக்கிறவர்களையோ நீ பகைத்தால் நீ ஒரு பொய்யன். பொய்யான உன்னை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? பொய்யானவனை எப்படி கர்த்தர் மேன்மைப்படுத்த முடியும்? அதனால் இனிமேல் இந்த பகையை உங்கள் இருதயத்தை விட்டு எடுத்து போடுங்க, நேசிக்க பழகுங்க. நீங்கள் நேசிக்க நேசிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் வேதம் சொல்லுது தான் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன், அதாவது காண்கிற சகோதரனிடத்தில், இங்கே வேதம் என்ன சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகின்ற சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நீ உன் பக்கத்தில் இருக்கிற அவங்கிட்ட உன்னால் அன்பு செலுத்த முடியல, நீ அவனை பகைச்சிட்டு நீ பார்க்காத தெய்வத்தை எப்படி நீ நேசிப்ப? வேதம் சொல்லுது, கர்த்தர் இயேசு சொன்னார், கற்பனைகள் பிரதான கற்பனைகள் அப்படின்னு கேட்கும்போது இரண்டு கற்பனைகளை சொன்னார். அதில் ஒன்று, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நீ எப்படி ஒன்னிய உன் சரீரத்தை நேசிக்கியோ அதே போல உன் பக்கத்தில் இருக்கிறவனை நேசி, உன் சகோதரனை நேசி. காண்கிற சகோதரனை, நீ காண்கிற உன் உடன் பிறந்த உன் சபையில் இருக்கிற சகோதரனையோ சகோதரியோ நீர் பகைத்து அவனை வெறுத்து அவனிடத்தில் நேசிக்காத நீ தேவனை எப்படி நேசிக்க முடியும்? தேவ சாயலே உண்டாக்கப்பட்ட உன் சகோதரன் நேசிக்காத நீ. வேதம் சொல்லுது ஆபத்திலே உதவுவதற்கே சகோதரன் பிறந்திருக்கிறான். சகோதரன் எதுக்கு இருக்கான்? உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உனக்கு உதவுறதுக்கு. உன் சகோதரனுக்கு ஒரு கஷ்டம்னா நீ போய் உதவணும். ஆனால் அதை விட்டுட்டு நீ அவனை பகைச்சா, வேதம் சொல்லுது நீ ஒரு கொலை பாதகன். உன் சகோதரனையோ சகோதரியை நீ பகைச்சா அப்படின்னு சொன்னால் உன் ஜீவனை நீ இழந்து போவ, உன் ஜீவன் உனக்கு நிலைத்திராது. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய சகோதரன் மீதோ சகோதரி மீதோ பகையை வைத்திருந்தால், இப்பொழுது ஒப்புரவாயி பகையை அகற்றி அன்பு செலுத்த பழகுங்க. நீ அன்பு செலுத்த துவங்கும் பொழுது உனக்குள்ள இருக்கிற வியாதி மறைஞ்சிடும். நீ உன் சகோதரனை சகோதரியை வெறுக்க 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 உன் மேல் ஒரு பாரமாய் உன் இருதயத்தை ஒரு சுமை வந்து அழுத்திக்கிட்டு இருக்கு. உன் சகோதரனை சபிக்க சபிக்க உன் சகோதரியை சபிக்க சபிக்க அது உன்மேலேயே சாபமாய் வந்து விழுது. அதனால் உன் மேலே சாபம் வராதபடி உன் சகோதரனை ஆசீர்வதி, உன் சகோதரியை நேசி, பகையை அகற்றி போடுங்க. காண்கிற சகோதரனிடத்தில் காண்கிற சகோதரியிடத்திலே அன்பு செலுத்துங்க. அப்படி காண்கிறவர்களிடத்தில் இவர்களிடத்தில் அன்பு செலுத்தவில்லை என்று சொன்னால், காணாத தேவனிடத்தில் உங்களால் அன்பு செலுத்த முடியாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இதை கேட்கிற பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த மாம்சத்தின் கிரியாகிய பகையை அகற்றுங்க. பகையை மறந்து, யோசேப்பை பார்த்தீங்களா, தன் சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை பகைத்து அவனை கொலை செய்யணும்னு நினச்சி அடிமையை விற்று போட்டாங்க. ஆனால் இந்த யோசேப்பு என்ன செய்தான்? பஞ்சம் வந்த பொழுது, உலகமெங்கிலும் பஞ்சம் வரும் பொழுது, தன் சகோதரர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர்கள் எல்லாம் ஆதரித்தான். நீ சொல்ல முடியுமா, உன் சகோதரன் கஷ்டப்படும் போது நான் அவனுக்கு ஆதரிக்கிறேன், என் சகோதரி கஷ்டப்படும் போது நான் ஒத்தாசையாக இருக்கேன்? ஒரு சிலர் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்கு, அவன் செஞ்சதுக்கு அவனுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும். நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ கஷ்டப்படும் போது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? அவன் செஞ்சதுக்கு அவன் செஞ்சதுக்கு அவனுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும்.
ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ஆபத்தில் உதவணும், உன் சகோதரன் கஷ்டப்படும் போது நீ உதவணும். உன்னால் உதவி செய்ய முடியலைன்னா வேற, ஆனால் உதவி செய்ய முடியலைனாலும் உபத்திரம் செய்யாமலாது இருங்க. உன் சகோதரனுக்கு விரோதமாக எழும்பாத, உன் சகோதரனை அழிக்க நினைக்காத. அவன் உன் ரத்தம், உன் மாம்சமும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தேவன் விரும்பாத காரியங்களை உங்கள் இருதயத்தை விட்டு எடுத்து போடுங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். கிருபை இறக்கமுள்ள நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ராஜா, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். உன்னுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் பிசாசு கொண்டு வந்து வைத்த இந்த பகை உணர்வு இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு அவருடைய இருதயத்தை விட்டு இந்த பகை என்கிற மாம்சத்தின் கிரியை வெளியேறட்டும். என்னோடு கூட வந்து ஜெபியுங்க. கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது ஜெபியுங்க. பகை உணர்வு உங்களுடைய இருதயத்தை விட்டு வெளியே போகட்டும். இந்த பகை உணர்வு இருக்கிற வரைக்கும் நீ மேன்மை அடைய முடியாது, நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. பகை உணர்வு, கர்த்தர் விரும்பாத இந்த அருவறுப்பு, மாம்சத்தின் கிரியாகி இந்த பகை உணர்வு உன் இருதயத்தை விட்டு வெளியே போகட்டும். உன் சகோதரனையோ சகோதரியோ நேசிக்க பழகும். அப்படிப்பட்ட இருதயத்தை தாறுமாண்டவரே என்று சொல்லி கேளு. என் தேவனே, என் சகோதரனை என் சகோதரியை நேசிக்கும் இருதயத்தை எனக்கு தாருங்கப்பா. இனிமேல் நான் என் சகோதரனை சகோதரியை பகைக்க மாட்டேன், நான் அன்பு செலுத்துவேன் என்று சொல்லுங்க. யோசேப்பு அப்படி செய்தான், அதனால தான் யோசேப்பு உயர்த்தப்பட்டான். யோசேப்பின் சகோதரர்கள் அவனை பகைத்ததினாலே அவர்கள் இன்னும் கீழே தான் இருந்தார்கள். நீ மேன்மையடைய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வப்புறவாகி, உன் சகோதர சகோதரிடத்தில் எவ்வப்புறவாகி கர்த்தர் உன்னை உயர்த்துவான். மகா கிருபை இறக்கமுள்ள நல்ல தேவனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் இறங்கட்டும் அப்பா. பிசாசின் கிரியையாகி இந்த பகை உணர்வு உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தை விட்டு வெளியேறட்டும். மாம்சத்தின் கிரியையாகிய இந்த பகை உணர்வு உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தை விட்டு வெளியேறட்டும். உம்முடைய பிள்ளைகள் தான் சகோதர சகோதரிகளை நேசிக்க அன்பு செலுத்த கர்த்தருடைய இருதயத்தை ஆளுகை செய்வீராக. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நேசிக்க அன்பு செலுத்த உம்முடைய பிள்ளைகள் இருதயத்தை ஆளுகை செய்வீராக. நீர்களை ஆசீர்வதியன், நீர் ஆசீர்வதியன். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. என்னுடைய பேர் சாது எலியாஸ் ஆரோக்கியா. மும்பையை மையமாக வைத்து, மகாராஷ்டிராவில் மும்பையை மையமாக வைத்து இந்த எலியாஸ் ஊழியங்கள் என்கிற ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இந்த எலியாஸ் மினிஸ்ட்ரீஸ் இதில் ரெண்டு விதமான ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். ஒன்று, சபையை சீர்திருத்துகிற கிறிஸ்துவினுடைய விருப்பத்தை தரிசனங்களின் அடிப்படையிலே சபைக்கு வெளிப்படுத்து சபையை சீர்திருத்துகிற வேலையை செய்கிறோம். இன்னொன்று, வட மாநிலங்களிலே உத்தரப்பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலே மிஷினரி ஊழியத்தையும் செய்கிறோம், அப்போஸ்தல ஊழியத்தையும் செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஊழியத்தில் ஆட்கள் ஊழியத்திற்கு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. கர்த்தருடைய பணியை செய்வதற்கு இதில் பண தேவைகளும் உண்டு, பொருளாதார தேவைகளும் உண்டு. ஒருவேளை கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் ஏவுவார் என்று சொன்னால் கீழே கொடுக்கப்படுகிற எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பி உதவி செய்யலாம். உங்களால் முயன்ற பொருளாதார காணிக்கைகளை கொடுத்து இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். இதில் விதைக்கிறவர்களுக்கு இதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே சொல்லியிருப்பது போல, தீர்க்கதரிசி என்ற நாமத்து நிமித்தம் வருகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையின்படியே இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கிறது நிமித்தமாக மிஷினரி ஊழியங்களிலே அங்கே பிரயோஜனப்படும், அங்கே ஆத்ம ஆதாயம் உண்டாகும், அதற்கேற்ற பலனும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற நன்மையாக வந்து அமையும். இதில் உற்சாகமாய் கொடுக்கிற உங்களுடைய உள்ளங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.